பருவதராஜனுக்கு மகளாக பிறந்து பரம கடவுளுக்கு மனைவியாக வந்து அமர்ந்து விட்டாய்.
இந்த ஆதிமாய நான் இருக்கும் போது எதற்காக நீ அழுகுற புலம்புற என்ன காரணம் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா? எனக்கு அதுதான் அழை வளர்ந்ததம் எந்த போய் தனியே நீ விளையாட்டை பாரு. எனக்கு சம்பவம் அரிசி அணி உலகத்துள்ள எலும்புக்கடை 84,100 ஜீவங்களையும் பாத்துக்காக்க கூடியவர் நீ. யாரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒண்ணும் தெரியாத மாதிரி நாய்மா நேரம் அழுது புலம்பின் கடந்துட்டு இப்ப 6:30 எங்க அண்ணிக்கிட்ட இருந்துட்டு ஒய்யாரமா வந்து நிக்கிறேன். குடும்பத்தை பாத்துக்கலாம், எங்க குடும்பம் கிடையாது, எங்க குழம்பு இருப்பு கிடையாது. இப்ப என்ன குரான் கேக்குறேன் தெரிய தெரியாது. அப்படி பிறந்து நாள் முதலாக இதே காலமெல்லாம் என்னுடைய அவஸ்தை பார்த்துக் கொண்டிருப்பதான்
ஒரு பௌர்ணமி வந்தா உங்களுக்கு ஊறப்பட்ட பணம் வந்துடும். விளக்கமா சொல்லுமா அண்ணா பர்வதா கூதாரியா.
மணி 12 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் பகல் அந்த ராவ எந்த நேரமும் அண்ணா அண்ணா ஐதகண்ணு செஞ்சே இருக்கிறேன்.
என்னால முடியாது இருக்கிற மக்களால முடியாது நாளைக்கு உங்களுக்கு வர்ற இளைய நான் ஈர்த்துக்கணும் இதே போல என் வேலையை விட்டுட்டு விட்டுட்டு வந்தா அங்க லக்க லக்க லக்கன்றாங்க சும்மா தங்கச்சிக்கு ஆபத்துனா ஓடுறியே உன் தங்கச்சி இங்க வரணுமேன்றா ஒரு நாளாவது நீங்க அங்க வர மாட்டேன்றீங்க கஷ்டமா இருக்குது என் நேரம் அங்க நம்பிட்டு வர மாட்டேன் Thank you.
நீ ஏதோ வர வேண்டாம். உன் மத்துனர் எங்க இருக்கின்றா? நான் சென்று முடித்து வருகிறேன். இப்பதான் எங்க அண்ணன்னா அண்ணன் வர வெள்ளி வச்சு வேடிக்கை பார்த்து வழிக்கு கொண்டு வர. இப்ப புத்தி வந்து மூடியாரு சொல்ல மாட்டியா அப்படின்னு எங்க அண்ணன் போய் நம்ம கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் முகத்தை பார்க்காத அவருக்காக நீ செய்ய நினைக்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் வீட்டுக்காரர் கூட இருந்து கொஞ்ச நேரம் அலைய விட்டு தானே பாப்பேன். எங்க அண்ணன் எப்படி சொல்றாரோ அவரு குடும்பத்தான செஞ்சிடாதான் பாத்துக்கோ. கொஞ்சம் பதமா பாத்துக்கோ.